ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். உலகத்துல பல கோடி மக்கள் இருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான டேலண்ட்ஸ் இருக்கும். இதுல பலர் வெளியே காட்டிப்பாங்க, ஒரு சிலர் தனக்குள்ளேயே அந்த டேலண்ட வச்சு மறைச்சிப்பாங்க. அப்படி வெளியுலகத்துக்கு தன்னோட அற்புதமான டேலண்ட்ஸ காட்டின திறமையான நபர்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். இந்த எகிப்தியன் மாஸ்டரை பாருங்க. 200 வருஷமா இருக்க ட்ரெடிஷனை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு எனதான் மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் அந்த காலத்து முறையில சிமெண்ட் பயன்படுத்தி டைல்ஸை உருவாக்குறாரு. பலவிதமான மாடர்ன் பிரிண்டிங்ஸ் வந்துருச்சு. இந்த காலத
ஏன்னா அவங்களோட ஃபினிஷ்டு ஆப்ஜெக்டே அந்த அளவுக்கு பேசும். அண்ட் ஒரு சில மிஸ்டேக் பண்ணாலும் போதும், அது மொத்தமே கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லலாம். சைபீரியால இருக்க இந்த மனுஷனை பாருங்க, 5 டன் ஐஸை வச்சு ஜி வேகன் காரை செதுக்கிறாப்புல. இதுல அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகாம பாத்துக்கிட்டு செதுக்கிறது மிகப்பெரிய விஷயம். இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க, சூப்பர் தான். கிரிக்கெட் விளையாட தெரியாத ஒரு மங்குனி அமைச்சரை கூட்டு வந்து ஒரு டோர்னமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறதுக்காக அவரை வச்சு டாஸ்லாம் போட சொன்னால், அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் தர மாதிரி பவுலிங்கா ஃபீல்டிங்கான்னு பிளேயர்ஸ் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பாரு. ஏன்னா எல்லாராலையுமே எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்டை காட்ட முடியாது. அப்படி ஃபுட்பால் பிளேயரை பேஸ்கெட் பால் விளையாட சொன்னால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க. கையால் நெட்டுக்குள்ளே பந்தை த்ரோ பண்ணாமல் காலால் இப்படி தான் உள்ளே போடுவாங்க. அதுவும் இவர் வித்தெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணுறாரு. வெஜிடபிள்ஸை வீட்டில் கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தா குழம்புல போடலாமா, இல்லாத காய்கறியா கூட்டு மாதிரி ஏதாச்சும் வச்சிடலாமான்னு வீட்டில் இருக்க லேடிஸ் யோசிப்பாங்க. அதையே இந்த நபர்கிட்ட போய் கொடுத்தா இப்படி ஆச்சரியப்பட்டு அழகில் மயங்கி வாய் பொழைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு உருவத்தை வெஜிடபிள்ஸ்லேயே இவர் செதுக்குவாராம். பார்க்கும்போதே செம்மையாக இருக்கு. ஸ்டாப் மோஷன் வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க அதெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. லைக் அனிமேஷன் வீடியோ மாதிரி டாயை வச்சு இவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே இவங்க கையால் பண்ணி அதை பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் அதை மொத்தத்தையும் எடிட்டிங்கில் மெர்ஜ் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் அனிமேஷனுக்கு 81 ஃப்ரேம்ஸ் தேவைப்பட்டதான். அடுத்த ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஓட்டப்பந்தய மாதிரி இருக்குது. இதை வந்து 108 அடி இருக்க லெங்க்தியான ஆர்ட் ஒர்க்கில் இந்த டாயை ஓட வச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 10 நாட்கள் செலவாகியிருக்கான். இவங்களோட 10 டேஸ் ஒர்க் தான் இப்படி 1 வீடியோல 1 நிமிஷத்துல பார்த்து முடிச்சிடுறோம். ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் டீமாக இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி அடிக்கடி என் ஃப்ரெண்டை ஃபாலோ யார் மச்சான்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வட்டம் போட்டு நின்று மியூசிக்கை விஷுவலாக காட்ட ட்ரை பண்ணலாம். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி கையில் ஏதாச்சும் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண போகிற விஷயம் தனியாக தெரியும், இல்லைன்னா பெருசாக ஃபீல் ஆகாது. ஒரு திறமையான பெயிண்டரால பிரஷ் இல்லாம கூட அழகான உருவத்தை பெயிண்ட் பண்ண முடியும். இந்த மனுஷன் பாருங்க, வெறும் உள்ளங்கைகளை வச்சு சூப்பரா உருவத்தை வரையறாரு. அடுத்தது தலையை வச்சு, மேபி பிரைவேட் பார்ட்ஸ் கூட வச்சு இவர் வரைய முயற்சி பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளவு டேலண்ட் இருக்கு. இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம். வின்சென்ட் பால் அப்படிங்கிறவரை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இவர் வந்து நிறைய படங்கள் வரைவார். பட் அந்த படங்களில் வெறுமனை பார்த்தா தெரியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் சில ஆப்ஜெக்ட்ஸை அதில் வச்சதும் அதிலிருந்து வர ஷேடோவால் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். சமதான். ஷேடோவாலேயே உருவத்தை காட்டுற ஆர்டிஸ்ட்டை பார்த்தோம். அடுத்தது இவங்கள பார்த்தீங்கன்னா வெறும் நூலை வச்சு அழகான உருவத்தை கிரியேட் பண்ணுறாங்க. லைக் இதில் பாருங்க, இவங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சதும் ஒருத்தரோட உருவம் தெரியுது. இது யாருன்னு கெஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இதுக்காக இவங்க 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் மொத்தம் 4.5 கிலோமீட்டர் நீளம் இருக்க நூல் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. கார்ட்ஸை வச்சு பல விதமான மேஜிக் ட்ரிக்ஸை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸை வச்சு காய்கறியை கட் பண்ணுற மாதிரி செஞ்சு காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாகவே பாசிபிளா, அந்தளவுக்கு கத்தியை விட இந்த கார்ட்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குமான்னு பலருக்கு சந்தேகம் வரும். பட் அது தூக்கி போடுற ஆங்கிள்லையும் ஃபோர்ஸ்லையும் தான் இருக்குது. இதில் இவரோட முயற்சிகளை பாருங்கள். கார்டு மட்டும்தான் வச்சா அந்த இடத்துல வைக்க முடியும். அப்படிப்பட்ட குட்டி கேப்பில் லாங்கில் இருந்து உட்காந்துக்கிட்டு அதை த்ரோ பண்ணி மாட்டிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாருன்னு இல்லை, பல விதத்தில் சக்ஸஸ் ஃபுல்லாக முடிக்கிறாரு. செமதான்.
அடுத்தது இந்த சுவரை பாருங்க, இத வந்து சைக்கடெலிக் வால்னு சொல்றாங்க. இத எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா ஏட கூடமா கல்லுல வச்சு செதுக்கின மாதிரியே இது இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப நேரம் பார்த்தா மண்டை தான் கிறுகிறுன்னு சுத்தம். காக்கா கக்கா போறதுக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரி சில மண்டைகள் இருக்கும். ஏன்னா அவங்களாம் வெளியே போகும்போது அடிக்கடி காக்கா கக்கா போறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட மண்டைகளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். லைக் ஏலியன்ல இருந்து ஏற்காடு மலை மாதிரி வித்தியாசமான மண்டைகளை பார்க்கலாம். அதுல இவரை நம்ம ஸ்டாண்ட் மண்டைன்னு சொல்லலாம். ஏன்னா வாட்டர் பாட்டில தூக்கி போட்டதும் அது அழகா அவரோட மண்டையில போயிட்டு உக்காந்துக்குது. இதுல கத்தியை த்ரோ பண்ணி நிக்குதான் ட்ரை பண்ணி பார்க்கணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண தெரியும். அண்ட் அவங்களோட டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா துல்லியமா இருக்கும். இது சண்டை போடுறதுல இருக்கலாம், கத்தி எறிதல், அம்பு எறிதல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருக்கலாம். அதுல இந்த நபரை பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அம்பை எரிஞ்சதுமே அது ஏர்ல இருந்து கீழே இறங்கறதுக்குள்ள இன்னொன்னு எடுத்து அது ஏர்ல பறந்து வரும்போதே டார்கெட்டை ஹிட் பண்றாரு. இதுக்கு நிறையவே பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இதுக்காக பல அட்டாம்ப் கூட போயிருக்கணும். நல்ல முயற்சி தான். எல்லாருக்குமே டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். இத பலர் சின்ன வயசுலயே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் வளர்ந்த பிறகும் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுல பர்டிகுலரா குறிப்பிட்ட நபர்கள் வெளியே எங்கேயாச்சும் போகும்போதும் அந்த இடத்தை பார்த்து அதை அப்படியே வரையணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ரியாலிட்டியில வருமானம் எல்லாம் தெரியாது. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவங்களோட அழகான உருவத்தை சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம டிராவல் முடியும் போதே வரைஞ்சி அவங்க கையில கொடுத்துடுறாப்புல. செமையான டேலண்ட் தான். குக்கிங் மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டில் ஸ்கில் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எதையாச்சும் பண்ணி வரவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த செஃப்பை பாருங்க, கூட ரெண்டு அசிஸ்டண்ட்டை வச்சு இந்த முட்டையை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும்னு சேலஞ்ச் பண்ணி பண்ணுறாப்புல. ஆப்வியஸாக இதில் எதிர்பார்த்த மாதிரி அந்த செஃப்பு தான் வின் பண்ணுறாரு. இதில் ஹார்டின் போட்டு அம்பலம் வேற விட்டுறாப்புல. அடுத்தது இவரை பாருங்க, அறக்க பறக்க பேன் கேக்கை ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதான் தவாவை சுற்றிக்கிட்டே சம ஸ்பீடாக ரெடி பண்ணுறாப்புல. தண்ணி மேல நடக்கிறது பாசிபிளா இல்லையா? கண்டிப்பா தண்ணி மேல நம்மளால நடக்க முடியாது. மேபி பறவைங்க நடக்கும், இல்ல வேற ஏதாச்சும் உயிரினங்கள் நடந்து போகும். ஆனா இப்படி தண்ணியை வச்சு ஏர்ல மூணு ஸ்டெப் நடக்கிறது இப்பல நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ண நபர்கள்ல இவரும் ஒருத்தர். கிராவிட்டிக்கே சவால் விடுறாங்க. ஒரு சிலரோட திறமையை அது டேலண்ட்னு நம்ம நினைக்காம சோம்பேறித்தனம்னு நினைப்போம். ஏன்னா அப்படி நிறைய விஷயங்களை மிஸ்ஜேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் டைம் சேவிங்காக தான் ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. லைக் இவரை பாருங்க, மொத்தமும் எடுத்து ஒரே டைம்ல கொட்டுறாப்புல. இதுல திறமையும் இருக்கு, அட் த சேம் டைம் நிறைய டைமும் இவருக்கு சேவ் ஆகும். உங்களில் எத்தனை பேர் ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்க? என்ன கேட்டால் உங்களோட அனுபவத்தை நீங்கள் இந்த கோவிட் பேண்டமிக்கில் வீட்டிலருந்து தொலைச்சிட்ருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் தான் பல அனுபவங்கள் கிடைக்கும். சரி, எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது வளர்ந்த பிறகு கண்டினியூ பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்ட்டும் டேலண்ட்டும். இவர் பாருங்க, எம்ப்ராய்டரியில் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறாரு. இதில் ஸ்டிச்சஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதுவும் முன்பக்கம் பின்பக்கம்னு வேறு வேறு கலரில் ஸ்டிச்சஸ் போடுறது. அப்படி போடுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு வெவ்வேறு விலங்குகளோட உருவம் இதுல பார்க்கவும் முடியுது. இது வேற லெவல் டேலண்ட் தான். இமேஜின் பண்ணுங்க, வெறும் 2 நிமிஷம் வீடியோவுக்காக 5888 கார்ட்ஸ் அடிக்க வச்சு இந்த மாதிரி தள்ளிவிட்டா என்ன ஆகும்னு. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைங் வீடியோ. அண்ட் இதை செட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்கும். ஆனா கலைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் போதும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்தை உருவாக்குறது கஷ்டம், அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இந்தியன் வியாபாரி முட்டைகோசை கட் பண்ற வீடியோவை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மிஷினை விட சம ஃபாஸ்டா இவர் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டே இருக்காரு. ஒருத்தர் கீழே இருந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. இதுல கீழே இருக்கவரு வெட்ட வேண்டிய பகுதி எதுன்னு பார்த்து சரியா த்ரோ பண்ணணும். அப்பதான் அவரால் டக்கு டக்குன்னு கட் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்க எல்லாருமே ஸ்கில்டு தான். அடுத்தது ஜெராக்ஸ் கடைகள்ல பேப்பர்லாம் தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு பண்டல் எடுத்து பொறுமையா மேல இருக்க கவரை பிழிச்சு மொத்த பேப்பரையும் உள்ள வைக்க மாட்டாங்க. இவரை மாதிரி ஒரே செகண்ட்ல இந்த பேப்பரை பிரிச்சு உள்ள இருக்கிறத எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.